வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான கம்ப்ளீட் லாக்டவுன் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் லாக்டவுன்ல இல்ல பார்ஷியல் லாக்டவுன்ல தான் இருந்தோம். அதாவது காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எல்லா கடைகளும் திறந்திருக்கும். பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸ் அதாவது தியேட்டர்ஸா இருக்கட்டும் பார்க்ஸா இருக்கட்டும் பீச்சா இருக்கட்டும் அது மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து கம்ப்ளீட் ஷட் டவுன் போட்டுட்டாங்க. எங்கேயுமே நம்மளால போக முடியாது. அண்ட் ஈவன் இ காமர்ஸ் சர்வீசஸ் கூட எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் தெரியல. ஒன்லி ஃபுட் டெலிவரி மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. சோ இந்த லாக்டவுன்ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு, எத்தனை நாள் இந்த லாக்டவுன் இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல தான் நியூஸ் பார்ப்போம். சோ அதுக்காக தான் நம்ம சேனல்லையும் இந்த நியூஸ் நான் பதிவிடுறேன். இந்த நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அப்டேட்ஸ் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துட்டே தான் இருக்கு. சோ அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப் டு டேட்டா இருந்தா உங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மளிகை சாமானா இருக்கட்டும் இல்ல மீட்டா இருக்கட்டும் கறி மீனா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா பால் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. பால் பவுடர் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு அண்ட் யூஎச்டி மில்க் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சோ எதா இருந்தாலுமே உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நியூஸ் குள்ள போகலாம். இந்த லாக்டவுனோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா மே 10th இருந்து மே 24th வரைக்கும் 2 weeks போட்டிருக்காங்க. இது வந்து முதல் கட்ட லாக்டவுனா தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. க்ரோசரி ஐட்டம்ஸ் மீட் ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள் கடைகள் அதுவும் சின்ன கடைகள் மட்டுமே இந்த பீரியட்ல திறக்கப்படும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸோ பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸோ இல்ல அங்க இருக்கிற பெரிய பெரிய செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும்ல ஷாப்பிங் மால்ஸ்குள்ள அந்த மாதிரி கடைகள்லாம் க்ரோசரிஸா இருந்தாலும் வெஜிடபிள்ஸா இருந்தாலும் திறக்கப்படாது. சின்ன சின்ன வெஜிடபிள் கடைகள் மட்டும் தான் திறக்கப்படும். அதே மாதிரி டாஸ்மாக் வந்து ஃபுல் ஷட் டவுன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்குமே 12 மணி வரைக்கும் டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வரப்போன வாரத்துல இருந்து ஃபுல் ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்க்கா இருக்கட்டும் பீச்சா இருக்கட்டும் தியேட்டரா இருக்கட்டும் இல்ல கேம்ஸ் அரேனாவா இருக்கட்டும் எந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம பக்கத்துல வந்து தேக்கடியோ ஏலகிரியோ கொடைக்கானலோ ஊட்டியோ மூணாரோ இந்த மாதிரி பல பேர் லாக்டவுன்ல கூட போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஃபார்முலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டூர்ஸோ இல்ல ஆக்டிவிட்டீஸோ எதுவுமே கண்டக்ட் பண்ணக்கூடாது. சோ இது எல்லாத்தையுமே டூரிசம் பிளேசஸையும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி டேக்அவேஸும் டெலிவரி சர்வீசஸும் மட்டும்தான் இருக்கு. டீ கடையில கூட அங்க போய் டீ அருந்துறதுக்கான பெர்மிஷன் கிடையாது. சோ அங்கேயும் வந்து டேக்அவேஸ் அண்ட் டெலிவரிஸ் மட்டும்தான் இருக்கு. எல்லா இ காமர்ஸ் சர்வீசஸ் எக்ஸப்ட் ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் லைக் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவை தவிர மற்ற எல்லா இ காமர்ஸ் சர்வீசஸையும் பிளாக் பண்ணிருக்காங்க. சோ இந்த இ காமர்ஸ் சர்வீஸ்னா எது எதெல்லாம் அதுக்கு கீழே வருங்கிறது நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. ஏன்னா ஏஜியோ மிந்த்ரா மாதிரி துணிகளை விற்கக்கூடிய இ காமர்ஸ் சர்வீசஸ் இருக்கு. அதே மாதிரி அமேசான் பாத்தீங்கன்னா க்ரோசரிஸும் விற்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் விற்கிறாங்க. அமேசான்ல கிடைக்காத பொருளே இல்ல. சோ அமேசானை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரோசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலாமா, மீட் ஃபிஷ் கூட அமேசான்ல கிடைக்குதுங்க. சோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாமாங்கிற தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கல. அண்ட் அமேசான் பத்தி எதுவுமே போடல, பிக் பாஸ்கெட் பத்தியும் எதுவுமே போடல. போன வருஷம் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் லாக்டவுன் முழு லாக்டவுன் பீரியட்ல பிக் பாஸ்கெட் எங்களுக்கு அவைலபிளாவே இல்ல. சர்டன் ஏரியாஸ்ல மட்டும் தான் பிக் பாஸ்கெட் திறந்திருந்தாங்க. சோ பிக் பாஸ்கெட் பத்தியும் எந்த தெளிவும் இல்ல. நம்மளே போய் நம்ம ஏரியாவுக்கு செக் பண்ணி பார்த்தாதான் அமேசான் அண்ட் பிக் பாஸ்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஸ்விக்கி சொமேட்டோ தவிர மற்ற ஷாப்பிங் இ காமர்ஸ் சைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் லாக்டவுன் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு ஷாக்கா வரல, இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஏற்கனவே ஆந்திராலையும் கர்நாடகாலையும் ஃபுல் லாக்டவுன் தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேலும் மேலும் வலுப்படுத்திட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை பின்தொடர்ந்து இப்ப நமக்கும் நல்ல ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்மளோட ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரொம்ப தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கோவிட் கேசஸ் அண்ட் கோவிடால வரக்கூடிய டெத்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீசிங்கா இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா கோவிட் கேசஸ் தான் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு, டெத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதே நேரத்துல நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன எடுக்கணும்ங்கிறது நமக்கு தெரியல. சோ அதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டு இருந்தாங்க, அதனால டெத்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து என்ன ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கணும் எல்லாமே தெரியுது, வேக்சின்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஆனாலுமே நியூ வேரியன்ட் கொரோனா வைரஸ் பரவிட்டு வர்றதுனால அதோடைய அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. முக்கியமா குழந்தைங்க கிட்டையும் 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பிரைம் நம்மளோட அந்த யங் ஜெனரேஷன் பீப்புள் இருக்காங்கல்ல, சோ அவங்கள தாக்குற இந்த வேரியன்ட் கொரோனா வைரஸ் வந்து ரொம்பவே அதிகமா பரவிட்டு இருக்கு. ரொம்பவே அதோடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றதுனால டெத் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா
குழந்தைகளை ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் இவ்வளவு ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கொரோனாவால அஃபெக்ட் ஆற நம்பர் ஆஃப் பீப்புளையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, டெத் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சோ நமக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. சோ மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்மளும் கோஆபரேட் பண்ணணும், நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல எவ்வளவு கோவிட் கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 26,465 பாசிட்டிவ் கோவிட் கேசஸ் ஒரு நாளையில ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இது வந்து பிக்கெஸ்ட் சிங்கிள் டே ஸ்பைக்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும்போதும் இந்த சிங்கிள் டேயோட ஸ்பைக், அதாவது அன்னைக்கு கோவிடால பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணவங்களோட நம்பர் கவுண்ட் மட்டுமே ஏறிட்டே போகுது. எத்தனை பேர் கோவிட் டெஸ்டே எடுக்காம இருப்பாங்க, அவங்க பாசிட்டிவா நெகட்டிவான்னு அவங்களுக்கே தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாசிட்டிவா டெஸ்ட் பண்ணவங்க கவுண்ட் மட்டும் ஒரு சிங்கிள் டே ஸ்பைக் ஏறிக்கிட்டே போகுது. அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பாசிட்டிவா டெஸ்ட் பண்ண கவுண்ட் பாத்தீங்கன்னா 1,23,965 பேர் பாசிட்டிவா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 197 டெத்ஸ் பர் டே ரெக்கார்ட். அது நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 பேர் சாவுறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இந்த 200 பேர்ல கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிஸா இருக்கட்டும், நம்ம அக்வென்டன்சஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கூட வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் இதுல கண்டிப்பா அடங்கி இருப்பாங்க. எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது நம்ம இழந்திருப்போம். சோ ஈச் டே 200 பேர் செத்து போறாங்கன்னா நம்பவே முடியல. அண்ட் இந்த டோட்டல் டெத்ஸ் டோல 15,171 ஆகிருக்கு. இது வரைக்கும் கொரோனால இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 15,171 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் எவ்ரி டே வந்து 200 பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வந்து தவிர்க்க முடியாததா இருக்குது. சோ மக்கள் எந்த அளவுக்கு கொரோனால பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு லாக்டவுனாலையும் பாதிக்கப்படுறாங்க, அது நமக்கும் தெரியுது. சோ யார் யாரால பண உதவி ஏழைகளுக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்க, யார் யாரால மெட்டீரியல் உதவிகள் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுங்க. நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்மளால கொடுக்க முடியாதுன்னு நினைச்சோம்னா டிரெஸ் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கொடுங்க, தங்குறதுக்கு இடம் கொடுங்க, இல்லைனா மெடிசன்ஸ் கொடுங்க, பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுங்க, இல்லைனா கொரோனால டெஸ்ட் பண்ணி வீட்டுல என்ன செய்யறது சப்போர்ட்டே இல்லாம குவாரண்டைன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்க, இல்லைனா மத்தவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்கள சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இந்த மாதிரி பல சின்ன சின்ன வழிகள் இருக்கு. சோ நீங்களும் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி, நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இதை பண்ணுங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகிளோட ஆபீஷியல் நியூஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 24 hoursல சாட்டர்டே 8 AM வரைக்கும் 24 hoursல இந்தியா ரெக்கார்ட் பண்ண நியூ பாசிட்டிவ் கேசஸ் பாத்தீங்கன்னா 4 lakh கேசஸ், 400,000 கேசஸ் 24 hoursக்குள்ள இந்தியால மட்டுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்தியாவோட டோட்டல் கவுண்ட் அஃபெக்டட் பீப்புள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2.18 crores. சோ 2.5 கோடி மக்கள் இந்த கொரோனாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இந்த கொரோனாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுல வந்து 37 lakh கேசஸ் வந்து கரண்ட்லி ஆக்டிவா இருக்காங்க. இன்னும் அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து 37 lakh கேசஸ் அண்ட் கிட்டத்தட்ட 1.79 crore பீப்புள் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. இதுல ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பல பேருக்கு வந்து கொரோனாங்கிறது ஒரு காமனான டாபிக் ஆயிடுச்சு. நீயும் கொரோனால அஃபெக்ட் ஆயிட்டியா, நானும் கொரோனால அஃபெக்ட் ஆயிட்டேன், ஆனா நான் ரெக்கவர் ஆயிட்டேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வேலையை பார்த்துட்டு திருப்பி அவங்க அந்த கொரோனாவோட அந்த ப்ரிகாஷன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தான் ஏற்கனவே கொரோனா வந்துருச்சு, இனிமேல் வராது, நான் ஜாலியா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. கொரோனா வந்து நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க, நீங்க சாவ மாட்டீங்கன்னு நீங்க சந்தோஷமா இருக்காதீங்க. நீங்க கொரோனா வந்தாலே உங்க உடம்ப வந்து பாதிக்கு பாதி டேமேஜ் பண்ணிடும். லிவரை டேமேஜ் பண்ணும், லங்ஸ் டேமேஜ் பண்ணும், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும், இயர் பெயின் வரும். நிறைய பேருக்கு நான் இயர் பெயின் வருது, த்ரோட் பெயின் வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களோட பேரண்ட்ஸுக்கு எல்லாம் கொரோனால இருந்து அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஹெவி ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. டெத் ரேட் பாத்தீங்கன்னா 4,187 நியூ டெத்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டோட்டல் டெத் ரேட் பாத்தீங்கன்னா 2.38 lakhs.
and at least 14 states are reporting cases in 5 figures. So நம்ம கண்ட்ரில வந்து 14 ஸ்டேட்ஸ் வந்து பாசிட்டிவ் கொரோனா கேसेस வந்து 5 figure நம்பர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனா பாத்துக்கோங்க, லட்ச கணக்குல தான் நம்மளோட பாசிட்டிவ் கேसेस போயிட்டே இருக்கே தவிர நமக்கு வந்து குறையவே இல்ல. at least 14 மெயின் ஸ்டேட்ஸ் வந்து லட்ச கணக்குல இன்னும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு ஒரு பேடான விஷயம் இல்ல. and Maharashtra has reported 54,000 cases. கர்நாடகா வந்து 49,000 cases, while Kerala has over 38,000 cases. So இவ்வளவு பெரிய பெரிய நம்பர்ஸ் பாருங்க. and இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, மேஜர் ஆன ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், மேஜர் ஆன ஸ்டேட்ஸ்ல 50,000 60,000 ரெக்கார்ட் பண்றதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அண்ட் தமிழ்நாடு வந்து சிங்கிள் பிக்கெஸ்ட் ஸ்பைக் வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆந்திராவையும் கர்நாடகாவையும் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு தான் லேட்டஸ்டா இப்ப கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும், அப்புறம் இந்த கொரோனா போயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் வேவ்ல போயிட்டு இருக்கிறோம். அண்ட் அக்டோபர் டு டிசம்பர், இந்த வருஷம் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள தேர்ட் வேவும் வந்துடும். இந்த தேர்ட் வேவ்ல நியூ வேரியன்ட் வரும், அண்ட் அது இதை விட வீரியமா இருக்கும், முக்கியமா குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும், குழந்தைங்களோட டெத் ரேட் அதிகமா இருக்கும்னு பரவலா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல, ஆர்டிகலையும் நான் மென்ஷன் பண்ணல. சோ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு பயம் இருந்தாதான் நம்ம வந்து ப்ரொடெக்டிவா நடந்துப்போம். சும்மா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஊர் சுத்துறாங்க, அவங்க எல்லாம் வெளியில எல்லா இடத்துலயும் போய் சாப்பிடுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கள பார்த்து தவறான விஷயத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. நானே ஒரு யூடியூபர் தான், நான் மெஜாரிட்டி நான் வீட்டுல இருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏதாவது ஃபுட்னா கூட வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி நான் அந்த ஃபுட் ரிவ்யூ தான் பண்றேன். நான் வெளியில போய் எங்கேயுமே ஃபுட் ரிவ்யூஸ் பண்றது இல்ல, ஹோட்டல் எல்லாம் போய் அதை நம்ம சேனல்ல காமிக்கிறது இல்ல. ஏன்னா மக்களுக்கு வந்து ஓகே எல்லாரும் போறாங்க நம்மளும் போலாம்ங்கிற ஃபீல் வந்துடக்கூடாது, அதுக்காக தான். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா இந்த லாக்டவுன்ல மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய மேஜர் ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு நம்மள நாமே பாதுகாத்துட்டு இருக்கிறது. நம்மளும் அந்த பாசிட்டிவ் கேஸஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் கொரோனா வந்துடும், வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்துடும், வயசானவங்களுக்கும் வந்துடும். நம்ம யாரை இழப்போம்னு நம்மளால சொல்ல முடியாது. சோ எங்கேயுமே போவாம வீட்டிலேயே இருங்க, பத்திரமா இருங்க. ஈவன் நீங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் இருந்தீங்கன்னா மத்தவங்களோட அவ்வளவா மிங்கிள் ஆகாதீங்க, நம்ம வரப்போற வீடியோஸ்ல நான் சொல்றேன். மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, எப்போதுமே வீட்லயே இருங்க, வெளியில எங்கேயுமே போவாதீங்க, அதான் பெஸ்ட். வீட்டுக்கு வர்க்கர்ஸ் வரதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம வேலையை நம்மளே பாத்துக்க ட்ரை பண்ணுவோம். சோ வர்க்கர்ஸ் ஆர் மெய்ட்ஸ் ஆர் யாரா இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தள்ளி போட்டுருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியா சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை.